எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை கோவை பெங்களூரு இடையே டிசம்பர் இறுதிக்குள் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது தமிழகத்தில் சென்னை மைசூரு சென்னை கோவை சென்னை நெல்லை சென்னை விஜயவாடா ஆகிய நான்கு வந்தே பாரத் தினசரி ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த ரயில்களுக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் அனைத்து இருக்கைகளும் விரைவில் முன்பதிவு செய்யப்பட்டு விடுகிறது இதனால் தமிழகத்துக்கு கூடுதல் வந்தே பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது தற்போது கோவை பெங்களூரு இடையே திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் என வர்த்தக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் உள்ளன கோவை பெங்களூரு இடையே தினசரி ஏழு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதில் பெரும்பாலான ரயில்கள் கேரளத்தில் இருந்து கோவை வழியாக இயக்கப்படுகின்றன கேரளத்தில் இருந்து புறப்படும் போதே ரயில்கள் நிறைந்து விடுவதால் கோவையில் ஏறும் பயணிகளுக்கு ரயில்களில் இடம் கிடைப்பதில்லை எனவே கோவை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கம் மற்றும் தொழில் அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வந்தன இந்நிலையில் கோவை பெங்களூரு இடையே டிசம்பர் இறுதிக்குள் வந்தே பாரத் ரயில் இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது இரண்டு நகரங்களுக்கும் இடையே உள்ள நானூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவை வெறும் ஐந்து மணி நேரத்தில் கடக்கும் விதமாக வந்தே பாரத் ரயிலை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ரயில் பயணிகள் சங்கத்தினர் மற்றும் தொழில்துறையினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்